அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. ஆனந்த வணக்கம். அன்பு கேப்டன் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். அன்பு அன்பர்களே, அற்புதமான இந்த நாளில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தில் சந்திப்பதில் பெருத்த ஆனந்தம். அந்த இல்லத்தை செல்வ கடாச்சமாக மாற்றுவதற்கு நமது முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிய வழிமுறையைத்தான் இன்று சொல்ல இருக்கின்றேன். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வாசு பிரச்சனையை தடுப்பதற்கு, ஒரு வீட்டில் மகாலட்சுமி ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்துவதற்கு, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையை சரியாக்குவதற்கு இதையே நீங்கள் செய்யலாம். ஆம், மாவிலை இடுவது. நம்மளோட தமிழர்கள் வந்து எந்த வழிபாடாக இருந்தாலும் மூன்று பழம் வைக்க சொல்லுவாங்க, முக்கணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த முக்கணி எல்லாத்துக்கும் தெரிந்தது தான் மா, வாழை, பலா. ஸோ இதில் மா அப்படிங்கிறது மிக சூட்சமமான ஒரு ரகசியம். மாமரத்துக்குள்ள மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் இருப்பதாக ஐதீகம். அந்த மாம்பழத்துக்குத்தான் ஞானத்தோடு சேர்ந்து ஒரு சண்டை நடந்துச்சு. யாருக்குங்க? விநாயகருக்கும் முருகனுக்கும். அங்கே மாம்பழம் சாப்பிட்றதுக்காக இல்லை, அந்த மாம்பழம் தெய்வக்கனி, அந்த தெய்வக்கனியை சாப்பிட்டவங்களுக்கு தெய்வ உணர்வு அதிகரிக்கும், ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதோடய சூட்சமமே. ஸோ ஞானத்திற்காக முருகன் உலகெங்கும் சுற்றி வந்தார். ஆனால் அந்த ஞானத்துக்காக தன் தந்தையையே சுற்றி வந்தாலும் போதும் என்று உணர்த்தியவர் தான் விநாயகரே. ஸோ ஞானத்திற்காகத்தான் அந்த குறியீடு வச்சாங்க. ஸோ அதே குறியீடில் இருக்கக்கூடிய மாம்பழம் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரகசியத்தில் மா இலை இதில் மிக முக்கியமான ஒரு தன்மையை கொடுக்குது. மா இலையை நீங்கள் எப்படி பயன்படுத்தினா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறத தான் இன்று நான் உங்களுக்கு பதிவு செய்ய போகிறேன். உங்கள் வீட்டு வாசலில் எப்போதுமே வந்து வாக்கு தேவதை இருப்பதாக ஐதீகம். அதாவது ஒரு தேவதை உங்கள் வீட்டு வாசல்லையே உட்கார்ந்துருக்க மாமா. அந்த வீட்டுக்குள்ளே என்ன பேசினாலும் அந்த வாக்கு தேவதை என்ன சொல்லுவாங்கம்மா? ததாஸ்து ததாஸ்து அப்படிங்குவாங்க. அப்படின்னா அப்படியே ஆகட்டும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனைவியை பார்த்து நீ வந்த நேரம் எனக்கு ஒன்றுமே சரியில்லை, நீ எல்லாம் இப்போ ஒன்றும் ஆக மாட்டே அப்படின்னு சொல்கிறாருன்னு வெய்யுங்க. அந்த வாக்கு தேவதை என்ன சொல்லுந்துறீங்களாமா? ததாஸ்துங்கு, அப்படியே ஆகட்டுங்க. இதுவே நீ தான் என் மகாலட்சுமி, நீ வந்ததுலேருந்து வீட்டில் நல்லா இருக்குது, நம்ம முன்னேறிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் அதற்கும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லும். அதாவது எதை சொன்னாலும் வாக்கு தேவதை என்ன சொல்லும்? அப்படியே ஆகட்டுன்னு உங்கள் வாசப்படியிலேருந்து சொல்லுமாமாங்க. ஸோ அந்த வாக்கு தேவதை வீட்டில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை டபுள் த டைம் பெருகி வரும்னு சொல்லும். அந்த வாக்கு தேவதையை பாசிட்டிவாக மாற்ற, உங்கள் வீட்டுக்கு உள்ளே வரக்கூடிய காற்றை பாசிட்டிவாக மாற்ற, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துவோட எதிர்மறையை பாசிட்டிவாக மாற்ற மா இலை அலங்காரம் போடுங்க, மாவிலை தோரணம் போடுங்க. ஈஸியாக கிடைக்குதுன்னு கடையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை மாட்டுக்கிறீங்க, அது வெறும் பிளாஸ்டிக் தான். கண்ணுக்கு அழகாக இருக்கும் ஆனால் கருத்துக்கு அழகாக இருக்காது. ஸோ அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒத்தை படையில் இருக்கிற மாதிரி நல்ல டேமேஜ் ஆகாத கரும்புள்ளி இல்லாத ஓட்டை உழுகாத மாவிலையை தேடி இடுங்க. ஒத்தைப்படை அப்படின்னா 17, 21 அந்த ஒத்தப்படையில் மாவிலை எடுத்துக்கணும். 21 மாவிலையை எடுங்க. எடுத்து முதல்ல தண்ணீரை நல்லா கழுவணும். கழுவி ஒரு வெள்ளை துணியை வச்சு தொடச்சிட்டு ஒவ்வொரு மா இலையிலையும் முதல்ல திருநீர், அதற்கு அப்புறம் சந்தனமோ மஞ்சளோ, அதற்கு அப்புறம் குங்குமம் வைக்கணும். வச்சிட்டு அதை உள்பாகமாக இருக்கிற மாதிரி பச்சை கலர் கயிறில் கோத்துறணும். ஸோ மொத்தமாக கோத்துட்டு அதை முதல்ல உங்கள் சாமி ரூமில் வச்சு இந்த மாயிலை நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும், மகாலட்சுமியின் வருகையை அதிகரிக்கணும், மகாலட்சுமி ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டிட்டு அந்த மா இலையை நீங்கள் வீட்டில் கட்டணும். அப்படி கட்டி விட்டுற மா இலையை வாரம் ஒரு முறை மாற்றலாம். அப்படி மாற்றும் போது அந்த மா இலையை குப்பையில் போடாதீங்க. அந்த மா இலையை எடுத்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி அதாவது காஞ்சிரும்ல, கட் பண்ணி உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணியோட கலக்கி சாம்பிராணி புகையாக போட்டால் இன்னும் அதற்கு ஆகர்ஷண சக்திகள் அதிகம். ஸோ இந்த வழிமுறையில் உங்கள் வீட்டில் மாவிலை தோரணம் போடுங்கள். அற்புத மாற்றத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சாமிக்கு தீர்த்தம் வைக்கும்போது அதில் ஒரு மூன்று மா இலையை வைக்கலாம். அந்த மா இலையிலேயே அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து வைக்கலாம். அந்த தீர்த்தத்தையே உங்கள் உள்ளங்கையில் ஊற்றி அந்த தீர்த்தத்தையே நீங்கள் குடிக்கலாம். அந்த மா இலை சாமிகிட்ட வச்சுருக்கக்கூடிய மா இலையை இரவு படுக்க போகும்போது உங்கள் படுக்கைக்கு பின்னாடி வச்சிட்டிங்கன்னா கெட்ட கனவு வர்றது, தூக்கத்தில் பயம் வர்றது, தூக்கத்தில் எதிர்மறையான சிந்தனை வர்றது, அது எல்லாம் வராது. ஸோ இந்த வழிமுறையை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள், அற்புதமான மாற்றம் உங்கள் வீட்டில் ஏற்படும். ஸோ இது போன்ற எளிய வழிமுறைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, சங்கடங்களுக்கு, தடைகளுக்கு தீர்வுகளை தனிநபர் ஆலோசனைகள் மூலமாக சித்தர்களின் ஆருடத்தின் வழிமுறையில் நான் வழங்கி வருகிறேன். உங்கள் ஊரிற்கு நான் மாதம் ஒரு முறை வந்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் என்னை தொடர்பு கொண்டால் உங்கள் ஊருக்கு வரும்பொழுது நான் தகவலை பரிமாறுவேன். உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை, நிச்சயமான தீர்வுகளை தர முடியும் 48 நாட்களுக்குள். வாருங்கள், நலம் பெற்று வளம் பெற்று ஐஸ்வர்யத்துடன் வாழ. புரிந்து செயல்பட்டாலே போதும், வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளை எளிய முறையில் சரி செய்து விடலாம். நிறைய பேர் ஏதோ செய்கிறோன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் சரியான வழிமுறை தெரிவது இல்லை. அந்த சரியான வழிமுறையை சித்தர்களின் பாதையில், ஆதி தமிழர்களின் வழிமுறைகள் நான் ஆன்மீகமும் அறிவியலும் இணைத்து வழிநடத்துகிறேன். இந்த வழியை பின்பற்றுங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை என்ற வழி காணாமல் போய் நேர்மறை என்ற வெற்றி வழி கிடைத்தே தீரும். மீண்டும் நாளை சந்திப்போம். அது வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம். வாழ்க பணமுடன், நன்றிகள் கோடி, ஆனந்தம்.